உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். வீடுகளை உரசி செல்வது போல் போடப்பட்டுள்ள மின் கம்பிகள், குடியிருப்பு வாசிகள் அச்சம். கோவை தடாகம் சாலை கோவில்மேடு பகுதியில் விஓசி நகர் உள்ளது. இங்கு 3வது வீதியில் 10க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள மின் கம்பத்திலிருந்து அருகில் உள்ள குடியிருப்புகளுக்கு 3-phase லைன் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மின் இணைப்பின் மின் கம்பிகள் இப்பகுதியில் உள்ள 5-6 வீடுகளுக்கு மேலே வீடுகளை உரசி செல்வது போல் போடப்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதன் காரணமாக மாடிகளுக்கு யாரும் செல்வதில்லை எனவும், குழந்தைகளையும் மாடிக்கு செல்ல அனுமதிப்பதில்லை எனவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மாடிகளுக்கு சென்றால் மின் கம்பிகள் உரசிவிட வாய்ப்புள்ளதால் பல வருடமாக செல்வதில்லை எனவும், இதனால் துணிகளை காயப்படுவது, தண்ணீர் டேங்குகளை பராமரிக்க செல்வதற்கு கூட அச்சமாக உள்ளது எனவும், பல சமயங்களில் கனமழையின் போதோ பலத்த காற்று வீசும் போதோ மின் கம்பிகள் அறுந்து விழுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மின் வாரியத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளித்துள்ளதாகவும், ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். என்ன பிரச்சனைங்க உங்க வீட்டுக்கு மேல? வயர் போகுதுங்க, வர மாட்டேங்கிறாங்க. என்ன வயர்? அதெல்லாம் திருப்பி செய்யணும்னு சொல்றாங்க. அது வயர் வந்து விழுந்துருதோ என்னமோன்னு பயந்து பயந்து இருக்குங்க. மழை காத்துக்கு இருக்க முடியல. அந்த வயர் விழுந்துருதோ என்னமோ, எல்லா பக்கம் வயரா விழுகுதுன்னு எங்களுக்கு அந்த வயர் மேல பயம். ரொம்ப தொங்கி இருக்கு, மேல போக கூடாதுன்னு போகல. இப்ப எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற டவர் வீட்டுக்கு எடுத்துட்டாங்க. 3 டவர் இப்ப இந்த கோயில்மேட்டுல இருந்து வர்றது, சுகர் லைன்ல இருந்து வர்றது, இடையற்பாளையத்து துடியூர்ல இருந்து வர லைன் வரைக்கும் முக்கியமான ஜங்ஷனா எங்க வீட்டு லைன்ல நிக்குது. எங்களால் வீட்டுக்கு வர முடியல. மழை பெய்யுற டைம் நாங்கள் 3 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்தனால எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு நாள் கூட இங்கே தங்கவே முடியறதில்லை எங்களுக்கு. காற்று மழை பெய்யறதுனால நாங்கள் மேலே ஏறி வரைக்கும் போனதே கிடையாது. மேலே ரொம்ப உயரமா இருந்துச்சு, இப்ப எல்லாம் கீழே தொங்குற மாதிரி பண்ணிட்டாங்க. பக்கத்துல காசு குடுக்கறவங்களுக்கு எடுத்துட்டாங்க, எங்களால காசு குடுக்க முடியல. எடுக்கிறதுக்கு 3 லட்சம் ரூபாய் 3.5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. எடுத்து செய்யறதுக்கு எங்களை கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பேரையும் கஷ்டப்பட்டு. அவங்களுக்கு வயசு 60 வயசுக்கு மேல ஆச்சு, கூலி வேலைக்கு தான் செய்யறோம். அம்மாக்கும் வயசு ஆயிடுச்சு. இதை எடுத்து செய்யறதுக்கு எங்களுக்கு பணம் இல்ல. இப்ப நீங்களே அதாவது பாத்துச்சு. கவர்மெண்ட் ஏதாவது உதவியா செய்யுங்க.